ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, டீச்சர்ஸ்ட்டு அதாவது ஆசிரியர்கிட்ட பற்றி பேச போகிறேன். ஃபஸ்ட்டு ஆசிரியர்கள் எப்படி வச்சு நான் சொல்லிடுறேன். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்ம நாட்டோடைய இரண்டாவது குடியரசுத் தலைவர். அவரோட பிறந்த நாளில் கொண்டாடுற விதமாக தான் 1962 ஆசிரியர்கள் கொண்டாடிட்டு வரும். மேடம், ஐசிசி அகாடமி பற்றி ட்ரைனிங் பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு செல்ஃபி நோட் கொஞ்சம் கொடுத்துட்றேன். ஏன்னா சந்தோஷ் குமார், நான் OE 65 பேட்ச். நான் டிப்ளமோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடித்தேன். அதில் அரியர்ஸ் இருக்கிறதால அவ்வளோ ஜாப் இங்கே கிடைக்கல. நான் மே மாதம் எக்ஸாம் முடித்தேன், ஆகஸ்ட் வரைக்கும் எவ்வளோ ஜாப் ட்ரை பண்ணேன், அதனால் அவ்வளோ இது கிடைக்கல. இப்போ August 17 சாட்டர்டே வந்து தில்லைநகர் நம்ம ஐசிஎஸ் அகாடமிக்கு பக்கத்தில் வந்து ஒரு மெடிக்கல் வேலை கேட்கலாம்னு போயிருந்தப்ப, அவன் இல்லை, சரி திருப்பி வரப்போ இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு நான் எழுப்பு வந்துட்டு இருந்தாங்க. அவன்கிட்ட விசாரிச்சப்ப இது மாதிரி 3 மந்த்ஸ் ஸ்போர்ட்ஸ் மேலே போய் சார் இருப்பான், போய் பாருங்கன்னாங்க. ஸோ அங்கே மேலே வந்து நானும் சாரை பார்த்தேன். எங்கள் ட்ரெயினர் தான் இருந்தார், இது மாதிரி சொன்னார். 3 மந்த்ஸ் கோர்ஸ், மொத்தம் 72 டேஸு, யூனிஃபார்மு, மதியம் காலைல சாப்பாடு நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதில் வந்து கம்ப்யூட்டரு, டேலி, ஒரு ஷோரூம் சேல்ஸ்மேனை பண்ண எப்படி ஒர்க் பண்ணுறோம் எல்லாம் சொல்லி தருவோம் நாங்கள். சரி ஓகேன்னு வந்தேன். அது நான் வரதுக்கு ஒரு வீக்கு முன்னாடியே OE 65 பேட்ச் ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு ட்ரெயினர் வந்து சார் தான் எடுக்கிறாரு. நாங்கள் எவ்வளோ கமெண்ட் பண்ணாலும் அவர் எவ்வளோ கமெண்ட் பண்ணாலும் ஜாலியாக பேசுவார். மற்ற மேம் சார் எப்படி இருப்பான்னு தெரில. எங்களுக்கு இங்கிலீஷில் இருக்க வேலை கரெக்டாக தமிழில் புரிய வைக்கிறாரு. எத்தனை தடவை டவுட்ஸ் கேட்டாலும் கொஞ்சம் கூட முகம் சிரிக்காமல் சொல்லித்தராரு. இது மாதிரி சார் வேங்கி கிடைப்பாங்களான்னு தெரியலை. அது மட்டும் இல்லாமல் அந்த சார் மேம் வந்து சார் வந்து வேறு ஏதாவது ஒர்க் போயிருந்தாங்கன்னா வேறு மேம் வந்து எங்களுக்கு சொல்லித்தராங்க. மேமாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது எப்படி, நியூஸ் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாசிங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் ஐடியாஸ்லாம் கொடுங்க, அவங்க மற்றவங்க கற்றுக்கணுங்குவாங்க. அதனால் மேம்க்கு ஒரு தனிப்பேர் இருக்குது. இது மாதிரிலாம் பண்ணுறப்ப மற்ற பசங்க முன்னாடி பண்ணுறப்ப ஸ்டேஜ் ஃபேர் இல்லாமல் இருக்குது. இப்போ வெளியே ஒரு இடத்துக்கு போனோம்னா தனியாக பேசுகிற மாதிரி எங்களுக்கு ஒரு டேலண்ட் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி, தினைக்கு 2 ஆக்டிவிட்டி கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பண்ண சொல்கிறாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அதை இருக்க ரேங்க் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பண்ணிங்க முகது பெஸ்ட்டாக இருந்துச்சு, அடுத்தவங்க நல்லா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மட்டும் சாருக்காக ஒரே கவிதையை சொல்லி என்னோட ஓயம் பிடிக்கிறேன். பெரும்பாலும் ஒரு புத்தகத்தை மட்டும் படித்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறது அழகு இல்லை. அதில் இருக்க ஒழுக்கத்தை, ஒழுக்கத்தோட கட்டுப்பாட்டை, தனித்துவத்தை சொல்கிறது தான் ஒரு ஆசிரியருக்கு அழகாக எங்கள் சார் நல்லபடியாக செய்கிறான்னு நினைக்கிறேன். நன்றி.